one, give me one bun, one on one, one give me one bun, one on one, one give me, one on one, one give me one bun, one on one, one give me one bun, one on one, one give me one bun, one on one. Hello friends, welcome to VPS the gaming channel. So in this video, we are going to talk about the thumbnail. இன்ட்ரோ வைக்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல இனத்தை காமிக்கணும்னு வைக்கல. ஆனால் சேனல் இன்ட்ரோ பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ண ஒரு மோடை தான் பார்க்கணும். அது இ டெஸ்ட் மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு வேற லெவலில் ஒன்று ஆஃப் ரோட் மோட், அப்புறம் வுட்டன் பிரிட்ஜு, ஸோ வுட்டன் ரோடு, அப்புறம் ஒரு ரிவர் மேப் போகலாம், அது கடல் லெவலில் நம்ம போகலாம், அப்புறம் ஒரு சி டெஸ்ட்டு லைவ்ஸில் போடுற மாதிரி ஒரு ஹார்பின் பெண்டோட இருக்கிற ஒரு பெரிய மவுண்டன் ரோட்லையும் நம்ம பார்க்காம அது மட்டும் இல்லாமல் டனலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வே நிறையாவே இருக்குது. அது எதுவுமே நம்ம இந்திய வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ அதுக்கான முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல நான் ஒன்றுன்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன ஒரு மோடை யூஸ் பண்ணாமல் போகிறது நல்லது. ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு சேவை செய்வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயே ஏற்கனவே பஸ்ஸை விட்டுறவங்க இல்லை, அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ வைப்பாங்க. அது நீங்கள் மாடு இதோட சிசை இருக்குது, இல்லைன்னா இதோட பெருசு இருக்கும். அந்த உட்டன் பிரிட்ஜ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு அந்த டயர் எதாவது போய் மாட்டிக்கணும், இல்லைன்னா விழுந்துடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு மோட்ஸ் யூஸ் பண்ணும்போது வரும். அதெல்லாம் செய்வேன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பஸ்ஸில் கொடுத்துருக்க கேமை நீங்கள் யூஸ் பண்ண, கேம்லேயே கொடுத்துருக்க பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே போயிடலாம், டயர் மாட்டுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, கொஞ்சம் ஈஸியாகவுமே இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மேப்பை க்ரியேட் பண்ண நல்லாவே யோசிச்சிருக்காரு. ஏன்ட்டு நான் போக போக சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம மேப்பை பார்க்கலாம். ஸோ அது மட்டும் நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கே நீங்கள் மாட்டிக்கணும், இந்த கிரெயின் இதை யூஸ் பண்ணி அப்போ தான் உங்களால் வர முடியும். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா படங்கட்டு இது 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 புகாண்டிங்கிட்டு ஏதோ ஒரு ஊரை கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஊரை கொடுத்துட்டு கோ கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ லோட் ஆகி முடிச்சுமே இந்த பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ மேப் ஆட் பண்ணவுடனே பஸ் ஸ்டாண்டுமே வரும். ஸோ ஏன்னா ஸோ மற்ற டிராஃபிக் மாதிரி யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டு வருது. ஸோ இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பஸ் ஸ்டாண்டும் சேர்த்து மாற்றிட்டாங்க. அது மட்டும் இன்னும் சில சேஞ்சஸ் நான் இதை ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்துருக்கேன். அது எல்லாம் நான் போக போக சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து அப்படியே அந்த ரைட் டர்ன் பண்ண தான் சொல்லும், சாரி லெஃப்ட் டர்ன் தான் பண்ண சொல்லும் மேப்பு. ஆனால் நீங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ணாமல் ரைட் டர்ன் பண்ணி வந்து நேராக வந்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ என்ன பஸ் ஓட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் ஹையஸ்ட்டு ரேட் வச்சே ஒரு பஸ் உண்டு பார்த்தீங்களா, ஸ்ரீலங்கடே எஸ்ஹெச்டின்ட்டு போட்டு. ஸோ அந்த பஸ் தான் நான் ஓட்டிருக்கேன். அது வழக்கம் பஸ் அது எப்படின்னு நான் என்ன ஒரு ஹேக் யூஸ் பண்ணாமல் நானே கேரியர் மூலம் தான் போட்டு சம்பாதிச்சு வாங்கின பஸ்ஸு இந்த பஸ்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்க்கணும் வீடியோ வாங்க. அதாவது இந்த பஸ்ஸு ஸ்பீடு எவ்வளோ போகுது, இன்டீரியர் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த மோர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த இதை எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோஸ் கமெண்ட்ஸில் போய் சொல்லிடுங்க. ஸோ ரிவ்யூ வேணுமா வேண்டாமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணாம் இந்த பஸ்ஸை பற்றி ஃபுல்லாகவே போட்டுடலாம். லைவ் செட்டிங்ஸும் எப்படி இருக்குதுன்னு நான் போட்டுருந்தேன். ஸோ அப்படி இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா லோடிங் மேப் பண்ணுறோம். ஸோ அந்த லோடிங் மேப்பை கொடுத்து நீங்கள் போக வேண்டியதான். ஸோ லோடிங் மேப் முடிஞ்சது ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக கூட போகலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய ரோடு அது, ஏகப்பட்ட வழியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல்ல போகும் சொல்லிக்கிட்டு தான் ஏகப்பட்ட எரர்ஸ் உண்டு. ஸோ எரர்ஸ்ன்னு கேட்டால் ஏகப்பட்டது உண்டு, 3D எரருமே உண்டு. ஸோ ஒரு மாதிரி பஸ்ஸு துள்ளுற மாதிரி ஏறி இறங்குற மாதிரி தான் உண்டு. ஸோ இப்போ வந்தோடனே முதல்ல திரும்பிக்கோங்க. ஸோ திரும்பினது முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒன்று முளைச்சி நிற்கும், அதில் போய் இடிச்சிடாமல் இந்த சைடு வந்துடுங்க. ஸோ இப்படி திரும்பிக்கோங்க, ஏன்னா இங்கே ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி ஒன்று உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆஃப் ரோடும் இருக்குது, இந்த வுட்டன் பிரிட்ஜுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹவுஸ் டூர் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஹவுஸ் டூர் வாட் ஒரு சின்ன பச்சை கலரில் ஒரு ஹவுஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னமா பார்க்கலாம். ஸோ பரவாயில்ல, மேலே போகலாம், ஜம்ப் பட்டன் யூஸ் பண்ணி மேலே போகலாம். ஸோ இது வந்துட்டாரு. ஸோ பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க, வேறு எதாவது கலரில் கொடுத்துருக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வெத்து ரூம் தான் இருக்குது. ஸோ அங்கங்கே ஓட்டையாக இருக்குது, அங்கங்கே அடைச்சும் போட்டிருக்காங்க. ஸோ பச்சை கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் கொடுத்தனா சூப்பராகவே இருந்திருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இங்கிட்ட வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அங்கே தான் மலையாக கொடுத்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஹவுஸ் டூரில் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஹவுஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம பஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு மேப். ஸோ ஆஃப் ரோடு மேப்பை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் ஏற்ற இறக்கமாக கொடுத்து ரியலாகவே கொடுத்துருக்காங்க. ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரிஜினலாகவே ஆகும். ஸோ இந்த சகதியாக தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க பஸ் அழுக்காகாது. ஸோ அப்படியே நீங்கள் அழுக்காகிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓட்டணி தான். அழுக்கட்டினா எப்படி கழுவுறதுன்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கு போக்க போக்க வலிமை இருக்குது. ஸோ எனக்கு நல்லாவே கேட்குது, இடித்து இடித்து போகிற சத்தம், டிக் டிக் டிக்குன்னு இடிக்கிற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் உங்களுக்கு கேட்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஏற்ற இறக்கமாக கொடுத்துருக்காங்க. உண்மையில் அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸும் மாறுது. ஸோ ஒரு தடவை நீங்கள் தெரியாதனமாக ஒரு வீலை மாட்டிக்கிட்டோ இல்லைன்னா இங்கே விழுந்துருக்குன்னா உங்களால் வரவே முடியாது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ வரவே முடியாது, வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்பீடை போகாமல் பொறுமையாகவே போக பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த ஆஃப் ரோடை முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம பேசிகிட்டே ஆஃப் ரோடை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நதி மாதிரி கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில. அப்படியே தாண்டோன்னு பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பிரிட்ஜு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிரிட்ஜில் நம்ம போக முடியாது, ஏன்னா அந்த பிரிட்ஜு ப்ரோக்கன் பிரிட்ஜி. அந்த பிரிட்ஜை பார்த்திங்கன்னா உடஞ்சி போய் கிடக்கிறனால நம்ம அதில் போக முடியாது. ஸோ அதனால தான் அப்படியே அங்கே ஒரு டேனிங்கை போட்டு நம்ம இந்த இதில் முங்கி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா சும்மா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க புல்லு புல்லாக தெரியும், ஆனால் அதில் நீங்கள் தாண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இனிமேல் க்ளௌடு மாதிரி வந்துடும். ஸோ பஸ்ஸு எதுலேயோ போய் மாட்டிக்கிட்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் போய் மாட்டிக்கிட்டு ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த உட்டன் பிரிட்ஜை பார்த்துட்டு அங்கே வரைக்கும் போகும்போது நம்ம அந்த தண்ணிகளில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் போய் மாட்டிக்கிட்டு ஸோ எடுக்கணும்னா அந்த கிரேன் சிம்பிளை யூஸ் பண்ணி எடுக்கணும். அந்த லோடிங் மெம்பிளை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல போய் இறட்டும், மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். ஸோ அதனாலவே கிட்டவே கொடுத்துருக்காரு இந்த மேப் என்ட்ரன்ஸ். ஸோ இதில் அப்படியே நம்ம இந்த பஸ்ஸை எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக ரெண்டு டைம் இதில் வருதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. மோட்னா கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சிறுசாக இருக்கலாம். அதனால் இந்த டயர் எதுலேயே போய் மாட்டிக்கிடும். ஸோ அதனால தான் மோட் எடுக்காமல் இந்த கேமில் கொடுக்குற பஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த உட்டன் பிரிட்ஜ் எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கீழே எதுவும் டயர் படுதான்னு பார்த்து பார்த்து போகணும். ஸோ மாட்டிக்கின்னு எடுக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு. ஸோ அது எடுக்கிற கஷ்டம்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு, மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மொத்தமாக மாட்டிக்கிட்டு. ஸோ இதே மாதிரி அங்கே நீளமாக போயிட்டே இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே ரெண்டு சின்னும் பார்த்து பார்த்து பொறுமையாகவே வாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு மணல ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இடத்துல சில இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கும், அதான் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து. ஸோ அதான் இடிக்காமல் பார்த்து பார்த்து வர மாதிரி தான் ஏகப்பட்ட இடத்துல உண்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேணாம் பஸ்ஸை திருப்பி போடலாம், திருப்பி போகலாம். ஸோ இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில இடத்துல தான் இடுக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீயில் போய் நம்ம இடிச்சிட்டோம். ஸோ இதில் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயமும் இல்லாமல் வரலாம். சிங்கம் மட்டும்தான் பரிசு கொடுத்துருக்காங்க, மர்மன் சீஸ் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறுது, அதனால் ஸோ இதுக்கு முன்னாடி
ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஏற இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு மாட்டிக்கிட்டு. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக பார்த்து பார்த்து வாங்க. ஸோ கண்டிப்பாக வீடு லென்த் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. சூப்பர் பார்த்திங்கன்னா மேலே ஏறுது. ஸோ அதனால் பார்த்தாங்க. ஸோ ஏறிட்டு என் பணத்தோடு ஏறும்போது மாட்டிக்கிட்டு சூப்பர் மாட்டாமல் வழியாக ஏறி முடிஞ்சிட்டு சூப்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இது என்ன ரோடுன்ட்டு கேட்கலாம். நீங்கள் அது புக புக சொல்கிறேன். ஸோ புக புக சொல்கிறேன். ஸோ இந்த பஸ்ஸு பார்க்குற அளவுக்கு தான் இடம் ஒரு பெரிய மோடை தான் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ தூரத்தில் என்னதோ கலக்கலாக தெரியுது நீங்கள் நினைக்கலாம். அதுதான் டனல். ஸோ டனலும் சீக்கிரமாக காமிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் பிரிட்ஜு. அதில் நம்ம பஸ்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஸோ அதனால் இந்த ரோடு வழியாக தான் போகணும். ஸோ சைடில் இறங்கினா சிங்கட்டூர் ரோடு மாதிரி வரும். ஸோ இதில் இறங்கினா அப்படியே உள்ள பஸ்ஸுக்குள்ளேயும் தண்ணி வரும். ஸோ மறுபடியும் ஏறி மேலே போக வேண்டியதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகினாதான் அந்த மவுண்டன் ரோடு மாதிரி பெண்டாகி பெண்டாகி இருக்கும். ஸோ இதில் இந்த சைடு வராமல் ஸோ இந்த சைடு ஓரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டிக்கிடும், பஸ் மாட்டிக்கிடும். அப்படி எடுக்கவே முடியாது. ஸோ இந்த சைடு இந்த ஓரமாகவே வாங்க. ஸோ இந்த சைடு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டுனா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வரலன்னா க்ரீன் சிம்பிள் தான் போகணும். ஸோ லெஃப்ட் சைடாகவே வாங்க, ரைட் சைடு வராதுங்க. இந்த இந்த மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடாகவே வாங்க. இல்லைனா ரைட் சைடு வந்தால் மாட்டிக்கிடும். ஸோ இந்த மாதிரி ஒட்டியே வாங்க, ரொம்ப ஒட்டிடாதீங்க. ஸோ இப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் அந்த ரோடு. ஸோ பாருங்கள் இத்தனை பெஞ்சை தாண்டி நம்ம போகணும். ஸோ இத்தனை பெண்டை நம்ம தாண்டி தாண்டி போனால் தான் நம்ம ஃபைனலாக ரீச் பண்ண முடியும். சீட்டு ஸ்டுக்கு இந்த மாதிரி தான் மேப் உண்டு. ஷார்ப் டேனிங்காக தான் உண்டும். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு ரோடில் டூ சைடு வெஹிக்கிளும் வரும். இந்த மாதிரி தான் ரோடு உண்டு. இல்லை ஒழுங்காக திரும்பினா தான் இது. ஸோ இல்லைனா இந்த மாதிரி கூட விடலாம். ஆனால் பஸ் ஒழுங்காக வந்து நிற்கணும். ஸோ நிற்கலனா கஷ்டம்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வேறு நின்றுட்டு ஸோ இந்த மவுண்டன் ரோடு பார்த்திங்கன்னா ஸோ அதில் அப்படியே தலையில் கவுந்துட்டு அப்படியே மாட்டிக்கிடு. ஸோ அதனால் நம்ம இன்னொன்று இந்த பிரிட்ஜை பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்குது. ஸோ தாண்டி தாண்டி வர மாதிரி தான் எரர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த பஸ்ஸு ஏறுது. ஸோ அப்படியே அந்த இதில் டேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு உட்டன் பிரிட்ஜோ எந்த பிரிட்ஜுமே வரும். ஆனால் டேர்ன் பண்ணாமல் நேராகவே வாங்க. சிங்கட்டூர் ரோட் டேனாகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரோட்டு வழியாக போனால் தான் நம்ம இந்த உட்டன் பிரிட்ஜி ஆஃப் ரோட் பிரிட்ஜை தான் தாண்டி வரும்போது ரோடை கனெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா. அது இந்த ரோடு தான். இந்த ரோடோடய போனால் அந்த ரோடில் போய் சேர்ந்துடலாம். இந்த ரோடு தான் மவுண்டெயின் ரோடு. ஸோ அப்படியே நீங்கள் இதுக்குள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி பஸ் உள்ளே போயிடும். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டிங்க. ஸோ இந்த மாதிரி தான் உள்ள எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்க. ஸோ ஒரு இல்லாமல் இல்லாமல் அழகாகவே போகலாம். ஸோ இதில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஒரு யூடியூபராக மோர் ரிவ்யூ பண்ணும்போது இதில் ஸ்பீட் டெஸ்ட் சூப்பராகவே பண்ணலாம். இல்லை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஏன்னா பெரிய ரோடாக இருக்குது, நல்லா தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வண்டியுமே கிடையாது, இடிக்கிற வாய்ப்பும் இல்லை. சூப்பராகவே இருக்கும் டெஸ்ட் பண்ணும்போது. சில பார்த்திங்கன்னா கலக்கலையாக தெரிஞ்சாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜி. ஸோ பிரிட்ஜி டனல். ஸோ பிரிட்ஜில் டனல். ஸோ அப்படியே ஏறிவாங்க.
ஸோ இதில் அப்படியே ஒரு யூட்டனை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிட்ஜு தான் சேர்ந்து, ஸோ பிரிட்ஜும் பிரிட்ஜும் தான் வருது டனல். ஸோ இந்த வுட்டன் பிரிட்ஜி, இந்த வுட்டன் பிரிட்ஜி அப்புறம் இந்த ஸோ இந்த ஆஃப்ரோடு இதெல்லாம் ஆஃப்ரோடோட இந்த டனல் ரொம்பவே ரொம்ப நீளமாகவே இருக்கும். ஸோ நடுவில் தான் மரமாக தான் நட்டு வச்சுருக்காங்க டனலுக்கு நடுவில் தான். இதை தான் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்க, இல்லைனா இப்படி தான் இடிச்சுக்கணும். ஸோ இடித்தா ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து இந்த மரம் தெரியாத இடத்துல அந்த மாதிரி வாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்துருக்கிறதுல இந்த மேலே மட்டும் ஸோ கொஞ்சம் சைடு வாங்கி இருக்கிறதுக்கு அது மட்டும் சரி பண்ணி கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா கீழே கடல் இருக்குது. ஸோ கடல்னு சொல்கிறது எதுவும் சொல்கிறேன் தெரில. இவ்வளோ வேகமாக போதான்னு கேட்டால் இல்லை, நான் தான் ஃபாஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ தூரத்தில் ப்ளூவாக தான் தெரியும், போய்கிட்டே இருக்கும். இது ஸ்பீட் டெஸ்ட் பண்ண சூப்பரான இடம். ஸோ இதுவும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண நல்ல இடம் தான். கிரியேட்டர்னு, ஏன்னா நம்ம வேகமாக இருந்தோம். ஸோ பிரேக் பிடிச்சா அந்த இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பிரேக் பிடிச்சோ விழுந்த வந்தீங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஸோ இந்த கீழே விழுந்திருப்போம், ஏன்னா பிரேக் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரான இடம் போட்டு ஸோ கரெக்டாக நிற்கிற மாதிரி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அது சூப்பரான விஷயந்தான், ஏன்னா கரெக்டாக பஸ்ஸு போயிட்டு வந்தால் பிரேக் பிடிச்சி நிற்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்துருக்கு, சூப்பர் தான் இது. ஸோ இந்த மவுண்டன் ரோடு பார்த்திங்கன்னா இதான் இந்த மவுண்டன் ரோடு. இந்த ஹேர்பின் பெண்டை தான் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே தாண்டி வந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் அந்த மவுண்டன் ரோடு எல்லாமே தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த மவுண்டன் ரோடு வழியாக வரும்போது எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீ ஃபஸ்ட்டு அடுத்தது தான் இந்த பிரிட்ஜில் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு தான் அதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நான் பிரேக் பிடிக்கிறது கொஞ்சம் முன்னாடி பிடிச்சிருந்தா அழகாகவே நின்றுருக்கும். ஸோ நான் லேட்டாக பிடிச்சதுனால தான் அது வந்து விழுந்துட்டு. ஸோ இருந்தாலும் இதில் சூப்பராகவே இருக்குது. இதே இந்த மவுண்டன் ரோடோட எண்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், அந்த பெண்டு பெண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தான் முடித்தேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் அந்த எண்டு. ஸோ இதுதான் அந்த எண்டு. இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, இதுக்கடுத்து நம்ம யூட்டன் அடித்து போக வேண்டியதான். ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி யூடியூப் நடிச்சு போகிறதுக்குன்ட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராகவே இருக்குது. ஸோ நேராக வந்து யூடியூப் நடித்தா உங்களுக்கு பசிக்கல விழுந்துடும், ஏன்னா விட்டு விட்டு வருது நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அது அப்படி தான் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கன்னா கேமரா ஆட் பண்ணால் ஒன்றுமே ஆகலை, அது இப்போ பாருங்கள். ஸோ கேமரா ஆட் பண்ணால் ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்களா, லைட்டை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதாகிடுது. அதே மாதிரி தான் இதுவும் இப்போ ஒன்றுமே ஆகாது, ஆனால் இப்போ கேமரா ரோல் பண்ணுறவொன்னே இதாகிடுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஆகுது, எல்லாத்துக்கும் இல்லை இந்த இடத்துல அப்படி தான் ஆகுது. ஸோ மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், உட்டன் பிரிட்ஜ் பார்த்தாச்சு, ஆஃப்ரோடு பிரிட்ஜும் பார்த்தாச்சு, அப்புறம் அந்த டனலும் பார்த்தாச்சு, இந்த ஹைவே ரோடும் பார்த்தாச்சு, ஸோ அந்த ரிவரையும் பார்த்தாச்சு, ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சின்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டைரக்ட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்குறேன், என் டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் கொடுக்கக்கூடாது, அதனால் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், பின் பண்ணி வச்சுருப்பேன். அது ஷேர் மோட்ஸ் லிங்க் தான். ஸோ அவரும் அந்த சேனலில் நீங்கள் பார்த்துக்க கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரக்ட் லிங்க் கமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா விழுந்துட்டு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வீடியோவை இதை விட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஷேர் பண்ணுங்கள். சரிக்கு மேலே இந்த மாதிரி நான் கேம்ஸ் ரிவ்யூ, மேப் ரிவ்யூ, மோர் ரிவ்யூ ஏகப்பட்டதப்பட்டிருக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கிறது நான் போகிற வழியை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.